தரமுள்ள திருச்சபையை உருவாக்குவது எவ்வாறு? How to build a quality church? தரமுள்ள சபையை உருவாக்க வேண்டும் என்றால் அஸ்திபாரம் இயேசுவாக மாத்திரமே இருக்க வேண்டும். இயேசுவாவே இருக்கணும், இயேசுதான் அப்படின்னு எல்லாருடைய வாழ்க்கையும் இயேசு கிறிஸ்து மேலேயே கட்டப்படும். இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு அஸ்திபாரம். அப்போ நீர் பாய்ச்சினா பவுல் நட்டா அவர்களுக்காக ஸ்தோத்திரம், அவர்கள் கூலியை பெறுவார். ஆமென். நான் என்ன சந்தோஷப்படுறேன்டா, ஏன் இதெல்லாம் கஷ்டப்பட்டு போதிக்கிறேன்டா, இவ்வளோ கஷ்டப்பட்டு போதிக்கிற, இவ்வளோ கஷ்டப்பட்டு உதவி செய்கிற நீங்கள், எத்தனையோ காரியங்களில் இந்த சர்ச்சுக்கு உதவியாக இருக்கிற நீங்கள், நாளைக்கு பிதாவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது கூலியை பெறணும். ஆமென். இங்கே நீங்கள் என்ன சாதிக்கிறீங்க பெருசில்ல, எல்லாத்தையும் பண்ணுக்கு நீங்கள் கனப்படுத்தப்படணும். அப்படி கனப்படுத்துகிறவர்கள் யாராக இருப்பாங்கன்னு இன்னைக்கு நான் பேசின சத்தியத்திலிருந்து நீங்கள் பார்க்கலாம். தான் பக்கத்து மக்களை இழுக்காம மக்களை தேவன் பக்கத்து கொண்டு போகிற ஜனங்கள் தேவை. தேவனை உயர்த்தி தேவன் பக்கத்து எங்களுடைய எப்படியாவது மக்களை தேவனைக்கிட்ட காட்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தேவன் தான் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார், அவரால் தான் நீங்கள் நல்லா இருக்கீங்க. ஆமே சொல்லுங்க. காரில் வேனில் ஆட்களை ஏற்றிட்டு வரணும் சொல்லணும், அவரால் தான் நீங்கள் நல்லா இருக்கீங்க சிஸ்டர், அவர் தான் சிஸ்டர் உங்களை தொடராது, அவர் தான் அவர் தான். ஆமே. அவங்க நன்றி சொல்லுவாங்க, நீங்கள் எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, ஸ்தோத்திரம், அதை வாங்கிக்கிறேன். ஆனால் நீங்களும் நினைக்கணும், இப்படிப்பட்ட எனக்கு ஓடி போடி அவங்கள போய் பார்க்க வச்சதே கர்த்தர் தான், நீங்கள் நம்பணும். கர்த்தர் தான் எனக்கு எல்லாம் செய்கிறார், கர்த்தர் தான் என் மூலமாக அவர்களை தொடரா அப்படி நான் விசுவாசிக்கணும். ஆமே சொல்லுங்க. ஒருபோதும் மக்கள் உங்களை நோக்கி பார்க்க விட்டுறக்கூடாது. ஆரம்பத்தில் உங்களை நோக்கி பார்ப்பாங்க, பட் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் உங்களை கனப்படுத்த விட்டுறக்கூடாது. எல்லாம் தேவன். ஆமே சொல்லுங்க. எல்லாரும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் யாருடையவர்கள்? கிறிஸ்துவுடையவர்கள். கிறிஸ்து யாருடையவர்? ரெண்டாவது நாம் சரிப்படுத்த வேண்டியது வஸ்துக்கள். வஸ்துக்கள்னா மெட்டீரியல்ஸ். ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணுறோம், என்னென்ன கல்லுகளை யூஸ் பண்ணுறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் எல்லா வீடுகளும் நெருப்பு பிடிக்காது, ஆனால் சபை எல்லா சபைகளும் கண்டிப்பாக நெருப்பு பிடிக்கும், நிச்சயமாக நெருப்பு பிடிக்கும். வேதம் அப்படிதான் சொல்லுது, எல்லா சபைகளும் அக்னினால சோதிக்கப்படும். அந்த அக்னினால சோதிக்கப்படும் பொழுது அது வெந்து போயிடக்கூடாது. சில சபைகள் வெந்து போயிட்டது. இன்னைக்கு எபேசு சபை இருக்கிற இடத்துல இஸ்லாமிய மதங்கள் தீவிரமாய் பரவி இருக்கு. துருக்கி வட்டாரங்களில் இஸ்லாமிய மதங்கள் தான் பெருகி இருக்கு. ஆனால் பவுலுடைய சரித்திரம் அந்த எபேசு பட்டணங்கள்ல இருக்கு. சரித்திரம்னு போய் பார்க்குற மொழியே சபையை பார்க்க முடியல. அதுக்கு காரணம் என்ன? அன்னைக்கு ஆவியானவர் சபைகள் சொன்னதை கேட்கல. ஆண்டவர் சொன்னார், உன் கிரிகளை அறிந்திருக்கிற, நீ எல்லாம் செய்கிற, நீ அப்போஸ்தலர் அல்லாதவர்களை சோதிச்சு பார்க்குற, ஆனால் ஆதியில் கொண்ட அன்பை விட்டுட்டேன், என் மேலே உள்ள அன்பை விட்டுட்டேன். நீ நான் உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிற தியானிக்கிறது விட்டுட்டேன், அன்பு இல்லாமல் மற்ற விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறேன். நீ சீக்கிரமா எந்த இடத்துலேருந்து விழுந்த என்பதை யோசிச்சு பார்த்து ஆதியில செய்த கிரியைகளை செய்வேன். ஆதியில என் மேல எப்படி பாசமா இருந்தியோ, என் மேல உயிரா இருந்தியோ, அதுக்கு திரும்பி வா, இல்லைன்னா உன் விளக்கு தண்டு போயிடும். அதே மாதிரி விளக்கு தண்டு போச்சு. இன்னைக்கு இஸ்லாமிய மதங்கள் தீவிரமா இந்த இடத்துல பரவிக்கிறோம். இயேசு வர வரைக்கும் நாம் கட்டுறது நினைச்சிருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதுக்கு நம்ம அஸ்திபாரத்தை மட்டும் சரிப்படுத்துறது மட்டும் இல்லை, அதுக்கு மேலே உள்ள வஸ்துக்களை சரிப்படுத்தணும். சுருக்கமாக சீக்கிரமாக சில காரியங்களை பார்ப்போம். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விளையேற பெற்றக்கள், பன்னெண்டாவது வசனம், விளையேற பெற்றக்கள் மரம் புல் வைக்கோல் ஆகியவைகளை கட்டினான், அவனவனுடைய வேலைப்பாடு. ஒருத்தர் அந்த அஸ்திபாரத்தின் மேல் எத்தனை விதமான பொருட்களை பயன்படுத்துகிறானா வாசிங்க, எத்தனை விதமான பொருட்கள், எத்தனை எண்ணி பாருங்க. பொன் வெள்ளி விளையர் பெற்றக்கள் மரம் புல் வைக்கோல், எத்தனை எத்தனை விதமான? ஆறு விதமான மெட்டீரியல்ஸ். மெட்டீரியல்ஸ் என்ன சொல்லுவாங்க இங்க இலங்கை தமிழ்ல? உபகரணங்களை யூஸ் பண்ணிருக்கான். ஆறு விதமான உபகரணங்களை யூஸ் பண்ணிருக்கான். பிரெஞ்சு என்ன சொல்லுவாங்க?
ஆறு விதமான பொருட்களை யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆறு விதமான பொருட்களை ரெண்டு விதமா பிரிக்கலாம், ரெண்டு விதமா பிரிக்கலாமா இல்லையா? எப்படி பிரிக்கலாம் பாருங்க. பொன், வெள்ளி, வெளியேற பெற்ற கல், அப்புறம் மரம், புல், வைக்கோல். இந்த மாதிரி ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஓகே, எப்படி ரெண்டு விதமா பிரிக்கலாம்? ஒண்ணு வந்து மண்ணுக்கு கீழே கிடைக்கும், இன்னொன்னு வந்து மண்ணுக்கு மேல கிடைக்கும். ஓகே, மண்ணுக்கு மேல கிடைக்கிறது சொல்லுங்க, மரம், புல், வைக்கோல், இதெல்லாம் மண்ணுக்கு மேல கிடைக்கும். இந்த மண்ணுக்கு மேல கிடைக்கிறத எடுத்து சில பேர் வீடு கட்டுறாங்க, மண்ணுக்கு மேல கிடைக்கிறத எடுத்து சில பேர் கட்டிடங்களை கட்டுறாங்க. சில ஊழியர்களும் சரி, சில சபைகளும் சரி, மண்ணுக்கு மேல கிடைக்கிற புல்லை வைத்து, மண்ணுக்கு மேல கிடைக்கிற வைக்கோலை வைத்து, மண்ணுக்கு மேல வைத்திருக்கிற மரத்தை வைத்து என்ன கட்டுறாங்க, சபை கட்டுறாங்க. பார்க்க நல்லதான் இருக்கு, எல்லாம் கட்டணம் தான், எல்லாமே சமதான். அந்த சபைக்குள்ளேயே ஆளுங்க நிறைய தான் இருக்கிறாங்க. ஒருவேளை நம்ம சபை மண்ணிலையும் சரி, புல்லிலையும், வைக்கோல்லையும், மரத்திலையும் கட்டப்பட்டிருக்கலாம், எல்லா சபைகளும் தான். ஆனா மண்ணுக்கு கீழே பொன், விலையை பெற்ற வெள்ளி, கல், இந்த மூணும் மண்ணுக்கு அடியில் இருக்கு. இந்த மூணும் எடுக்கணும்னா தோண்டப்பட வேண்டும், ஆழமா போக வேண்டும், நேரம் எடுக்க வேண்டும். இந்த மூணும் கண்டுபிடிக்க நாள் எடுக்கும், நாள் எடுக்கும், டைம் எடுக்கும். மரம் இப்ப போய் வெட்டிட்டு வந்துடுவாங்க. இலங்கையில ஒரு திருமணம் நடக்குதுன்னா வாழை மரத்தை வெட்டிட்டா அடுத்த நிமிஷமே வந்து நிக்க வளர்த்தோம். என்ன சொல்றேன்னு, சோ ஒரு காரியம் வெளியில கிடைக்கணும்னா சுலபமா எடுத்து கொண்டாந்துட்டா கிடக்கணும், கட்டி பிடிக்கலாம், பார்க்க ஏதோ ஒண்ணு ஜோடிச்ச மாதிரி நிற்கும். ஆனா நெருப்புல விட்டு பாருங்க, எல்லாம் எரிஞ்சு போகும். ஆனா இது வந்து கண்டுபிடிக்க கஷ்டம். கண்டுபிடிக்கும் போது கருப்பா தான் இருக்கும், எல்லாமே ஒன்னா இருக்கும், வெள்ளியும் சரி, பொண்ணும் சரி, விடையப்பட்ட சரி, கருப்பா இருக்கும், பார்க்க கருப்பா தான் இருக்கும். ஆனா அதை ரிஃபைன் பண்ண வேண்டியது இருக்கு, அதை சுத்திகரிக்க வேண்டியது இருக்கு, அதை தேட வேண்டியது இருக்கு, அதுக்கு நேரம் செலவு பண்ண வேண்டியது இருக்கு. அப்படிலாம் செலவு பண்ணி கண்டுபிடிச்சு அதை ரிஃபைன் பண்ணி அதை சுத்திகரித்து பிறகு அதுல இருந்து கட்டினா சும்மா ஜொலிக்கும்ல, என்ன செய்யும், ஜொலிக்கும். அதுக்கு விளையாடப்பட்டது அதெல்லாம். ஆமென். ஜொலிக்கிறது மட்டுமல்ல, நெருப்புல போனுச்சுன்னா இன்னும் பிரகாசிக்கும். வா, அதனாலதான் சேர்ச்சல சில பேர் பிரச்சனைக்கு பயப்பட மாட்டாங்க. நீங்க சேர்ச்சல பிரச்சனைக்கு பயப்படக்கூடாது, போராட்டத்துக்கு பயப்படக்கூடாது. ஏன்னா அதுதான் தெரியும், பொண்ணு வெளியே எது, வெளியேற பெற்ற கல் எது. இன்னும் நல்லா இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, யார் தான் தவறு செய்யல அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன சரிஞ்சிட்டு போறது, இதுக்கு என்ன, நம்மளாம் ஒரு குடும்பம் தானே, இப்படிலாம் சில பேருக்கு இருப்பான், நம்மளாம் ஒரு குடும்பம் தானே. ஆமே திறமையில சொன்னா சொல்லிட்டு போறாங்க, பிரகாசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களை யாருமே காயப்படுத்த முடியாது, காயப்படுத்தினா கூட காயப்பட மாட்டார்கள். விளையிற பெற்றக்கள் எவ்வளவு நெருப்புல போனாலும் பிரகாசிப்பார்கள், அடுத்த நிமிஷமே பிரகாசிப்பார்கள். ஆமே சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படிப்பட்ட கல்லுகளை வச்சுதான் நம்ம சேர்ச்ச கட்டணும், அப்படிப்பட்ட கற்களை வச்சுதான் சேர்ச்ச கட்டணும். வந்தவர்கள்லாம் வாழ வைப்போம், வாழ வைப்போம், ஆனா வந்தவர்களாம் வைத்து சபை கட்ட முடியாது. ஒரு சமயம் இப்படி ஒரு வார்த்தையை நான் சொன்னேன், பாவிகளுக்காக தான் சபை. எத்தனை பேர் நம்புறீங்க பாவிகளுக்காக தான் சபை? ஆமேன். ஆனா பாவியாகவே இருக்கிறதுக்கு சபை அதிர்ச்சி வரைக்கும் பாவியாகவே இருக்கிறவங்க. இந்த வஸ்துக்கள் விளையிற பெற்றக்கள், இந்த பவுல் இன்னொரு இடத்துல எழுதுறாங்க, இது வேற மாதிரி எழுதுறாங்க. இன்னும் கொஞ்சம் போமா, எல்லாரும் இவ்வளோ நல்ல சத்தியத்தை கேட்குற ஆளாக இருக்கிறதுனால நான் வெகு கால நேரம் பிரசங்கம் பண்ணுவேன். அப்பொழுது பவுல் வெகு நேரம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது ஐக்கியு என்ற வாலிபன் மேலிருந்து கீழே விழுந்து செத்து போய்விட்டான். கேள்விப்பட்டீங்கன்னா, பைபிளில் தான் இருக்கு. பவுல் ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணியிருந்தான்னா ஒருத்த மேலேருந்து உட்காந்து கேட்டுருந்தாங்க. அந்த மாதிரி சம்பவம் இல்லை, நிறைய ஆள் வேற அவன் எங்கேயோ இருந்தும் மாடியில் உட்காந்து கட்டுறதுதான், இல்லை மரத்து மரம் கட்டுறது பாவங்களுக்கு அப்படியே நித்திரை ஏவிக்கிறவங்க இருந்துட்டான், செத்து போயிட்டான்.
பிரசங்கத்தை கட்டி செத்து போயிட்டான். நல்லவேளை பவுல் போய் கிட்ட போயிட்டு அவனே சாகலன்னு விசுவாசத்தோட பேசி அவனை உயிரோட எழுப்பினாரு. அல்லேலூயா. பிரசங்க கட்டி செத்து போனீங்கன்னா நிச்சயமா நாங்க உயிரோட எழுப்புவோம். ஆனா மேக் ஷூர் வெகு நேரம் நீங்க உட்கார்ந்து இருந்து செத்து போகணும். சும்மா அந்த நேரத்துல ஏதோ விழுந்து போகணும். பாஸ்டர் சொன்ன மாதிரி உங்களை விட்டு கவலைப்படாது. 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் இதுவும் அதே மாதிரி தான் சொல்றாங்க. ஒரு பெரிய வீட்டில் இருதாசனம், ஒரு பெரிய வீட்டில் சபைபத்தை தான் சொல்றாங்க. இந்த பெரிய வீடு வந்து சபை, உலகத்திலே பெரிய வீடு சபை தான். ஆண்டவருடைய பார்வையில் சபை மட்டும்தான் பெரிய வீடா தெரியுது கர்த்தருக்கு. ஒரு பெரிய வீட்டில் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் நம்ம மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. இவைகளில் சில கனத்துக்குரியவைகள், சில கனவீனத்திற்குரியவைகள் சில கனவீனமான விஷயங்களை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டான் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் இருப்பான். கனவீனத்துக்குரிய பாத்திரம் இருப்பாங்க. ஊழியத்துல ஊழியக்காரங்களுக்குள்ள கனவீனமான பாத்திரம் இருப்பாங்க, கனத்துக்குரிய பாத்திரம் இருப்பாங்க. இவைகளை விட்டு ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் வந்து எஜமானுக்கு புரோஜனமான எந்த நற்கிரிகளுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமான இருப்பான். இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டான். அது எப்படி என்பதை கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். இந்த வஸ்துக்கள் என்று சொல்லும் பொழுது, சரியான வஸ்துக்கள் என்று சொல்லும் பொழுது, முதலாவது விஷயத்தை நான் சொல்லிடுறேன். முதலாவது சபையை வந்து சரியான வஸ்துக்கள் வச்சு கட்டணும்னா சரியான உபதேசங்களை பயன்படுத்தணும். சொல்லுங்க, சரியான உபதேசம், சரியான உபதேசங்களை யூஸ் பண்ணணும். இந்த பைபிள்ல 2 அட்டைக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து பேசக்கூடாது. ஓ, பைபிள்ல தான் இருக்குன்னு சொல்லி பைபிள்ல உள்ளது எல்லாத்தையும் பேசக்கூடாது. சரியான வஸ்துக்களை நீங்க உபயோகப்படுத்த பழகணும். இந்த பைபிள்ல பழைய உடன்படிக்கைன்னு ஒண்ணு இருக்கு, புதிய உடன்படிக்கைன்னு ஒண்ணு இருக்கு. பழைய உடன்படிக்கையை ஆண்டவர் பழமையாக்கினால் அது உருவேற்பட்டு ஒளிந்து போனதுன்னு எழுதியிருக்கு. ஆனா புதிய உடன்படிக்கை நிலைநாட்டும்படிக்கு தேவன் பழைய உடன்படிக்கையை தள்ளினார்னு எழுதியிருக்கு. பழைய உடன்படிக்கையின் சத்தியங்கள்னு ஒண்ணு இருக்கு, புதிய உடன்படிக்கையின் சத்தியங்கள் இருக்கு. 2 கொரிந்தியர் 3 அதிகாரத்தில் எழுதியிருக்கு. 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் முதல் எழுதி கொள்ளுங்க. புதிய உடன்படிக்கையின் சத்தியங்களை சபையில பேசணும். 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் அது என்ன புதிய உடன்படிக்கை சத்தியம், அது ஒரு நாள் முழுசும் உங்களுக்கு சொல்லித்தரும். 10 காரியங்கள் இருக்கு புதிய உடன்படிக்கையில மாற்றங்கள். வாசிப்போமா 6 வசனம். எந்த உடன்படிக்கைக்கு நம்மளை ஊழியக்காராக்கி இருக்கிறாரு? புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படிக்கு அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார். எழுத்துக்குரியதாயிராமல் எழுத்துக்கொள்ளுகிறது. நான் சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது, இப்ப சங்கீதங்களை வாசிச்சுட்டு வரேன், நான் வாசிக்க வரும்பொழுது அங்கங்க நின்று தடுமாறிக்கிட்டே இருக்கிறேன். ஐயோ, இந்த வசனங்களை வாசிச்சா மக்கள் வீணா போயிடுவாங்களே, இந்த சங்கீத புத்தகத்துல இந்த வார்த்தைகளை வாசிச்சா மக்கள் குழம்பி போயிடுவாங்களே, மக்கள் தப்பா தீர்மானம் எடுத்துருவாங்களே, ஐயோ யார் விளக்கி சொல்ல போறா அப்படின்னு படிச்சு படிச்சு சங்கடத்துல நானே படிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த வசனங்களை நேற்று சங்கீதம் 34:35 படிச்சேன். இன்னைக்கு காலையில கவலைப்பட்டேன். இவங்களை அழிச்சாவனும் இவங்களை போட்டாவனும் ஆண்டவரே இவங்களை விடாதீங்க. இப்படிலாம் தாவீது எழுதும் போது பழைய உடன்படிக்கை பிரகாரம் அது சரி, ஆனா புதிய உடன்படிக்கை பிரகாரம் அது பெண்ண. அப்படி ஒருத்தர் ஜெபிக்கவே கூடாது. ஆனா வேதத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து அதை பிரசங்கித்தோம்னா மக்கள் வந்து மண்ணா மாறி கல்லா மாறிடுவாங்க. ஆனா மக்கள் வந்து என்ன வைகோலா மாறிடுவாங்க. அந்த சத்தியத்தை கேட்கறவங்க எப்ப பார்த்தாலும் பொசுக்கிட்டே தான் இருப்பாங்க. புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கைக்கும் வேதத்தை கையாளுறதுக்கு முன்பதாக
நீங்களும் சரி, முக்கியமா மூப்பர்கள், நாம் அறிஞ்சிருக்கணும் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு. அவங்களை பொறுத்த வரைக்கும் தேவன் நாள்தோறும் பாவிகள் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். அவங்களை பொறுத்த வரைக்கும் யாரு தேவன்? நாள்தோறும் பாவிகள் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். ஆனா புதிய உடன்படிக்கை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் உலகத்தில் தன்னோட ஒரே பேரான குமாரனை கொடுத்து உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தால் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலையும் அலைய புசிக்க பண்ணுகிறார். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நல்லவர்களையும் ஆசீர்வதிக்கிறார், தீயவனையும் ஆசீர்வதிக்கிறார். நல்லவர், இதுதான் புதிய உடன்படிக்கையில இயேசு காண்பித்த பிதா. இதான் சரி. ஆனா பழைய ஏற்பாட்டு பிரகாரம் அவங்க பெற்றுக்கொண்ட அவங்க இருதய கடினம் அப்படி இருந்ததுனால கடவுள் கொடுத்த பிரமாணங்களும் இருதயத்தை சார்ந்தது, தேவனுடைய உள்ளத்தை சார்ந்தது இல்ல. உங்க இருதய கடினத்தில் மட்டுமே மோசே அப்படி கொடுத்தான்னு சொல்றாரு. உங்க இருதயம் அவ்வளவு கடினமா இருந்தது, அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். ரூல்ஸ் கொடுத்தாரு. ஆனா இயேசு வந்த பிறகு ரூல்ஸ் கொடுக்கல, பிதாவுடைய இருதயம் எப்படிப்பட்டது காட்ட வந்தார். சோ இந்த புதிய உடன்படிக்கைக்கு பழைய விசுவாசிகள் உங்களுக்கு புரியாது. ஆனா நான் சொல்றேன் என்னன்றதா, ஆரோக்கியமான உபதேசத்தை பேசிட்டு பவுல் சொல்றாரு. அப்பனா இதே பைபிள்ல ஆரோக்கியமற்ற உபதேசங்கள் இருக்கு. இதே பைபிளை வச்சே நீங்க ஆரோக்கியம் இல்லாம ஆக்கலாம். இதே பைபிள்ல இருந்து நீங்க மக்களை சீக்காக்கலாம். இதே பைபிளை வச்சு நீங்க மக்களை தரமாக்கலாம். ஒன்னு புஸ்தகத்தை எடுத்துக்கிறோம், சரியான டீச்சிங்கை நம்ம யூஸ் பண்ணுங்க. ஒன்னு புஸ்தகத்தை எடுத்துக்கிறோம், ஒன்னாவது பதிக்கணும். என்னுடைய பள்ளியில, மறுரூப பள்ளியில இந்த வித்தியாசங்கள் நான் சொல்லித்தரேன், 10 வித்தியாசங்கள் சொல்லித்தரேன். புதிய உடன்படிக்கை பதிவு உடன்படிக்கை என்னென்ன மாற்றங்கள் நடந்தது வாசிப்போமா? இங்க பாருங்க, இந்த புதிய ஏற்பாட்டில் பவுல் எழுதின நிருபங்கள்ல இதே சண்டை தான். என்ன சண்டை தருமா? இந்த பழைய ஏற்பாட்டுடைய நியாயப்பிரமாணத்தை கொண்டாந்து திணிச்சு விட்டாங்க. எதுல? விசுவாசிகளுக்குள்ள. பவுல் சொல்றாரு, நீங்க என்னடா இப்படி ஆரம்பிச்சு, ஆவியில ஆரம்பிச்சு மறுபடியும் மாம்சத்துக்கு போயிட்டீங்களே. மாம்சத்துக்குரிய போதனைகள் நாம போதிச்சோம்னா, மாம்சத்தை சீர்படுத்துறது, வெளிப்பிரகாரமாக ஒரு பாத்திரத்தை சுத்தப்படுத்துறதே நீங்க போதிச்சீங்கன்னா, உள்பிரகாரமா மக்கள் சுத்தமாக மாட்டாங்க. புதிய உடன்படிக்கை என்பது வெளிப்பிரகாரமான சுத்தமே அல்ல, உள்ளுக்கேந்து வருகிற மாற்றம் தான். 1 Timothy 1:1 வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கு. நீங்க வேற்றுமையான உபதேசம்னா கள்ள உபதேசம் நினைச்சிடாதீங்க. ரொம்ப நினைக்கிறதுதான் கள்ள உபதேசம் எல்லாம் கொண்டு வந்த கள்ள உபதேசம் இல்ல. பழைய ஏற்பாட்டில் உள்ளவைகளை கொண்டாந்து புதிய ஏற்பாட்டில் திரிச்சாங்க. வேற்றுமையான உபதேசங்களை போதியாதபடிக்கு விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்கிற கட்டுக்கதைகள் முடிவில்லாத வம்ச வரலாறுகளை கவனிக்காதபடிக்கு சிலருக்கு கட்டளையிடும்படியாக நான் மக்கதோனியாவுக்கு போகும்போது உன்னை எபேசு பட்டணத்தில் நேசிங்க இருக்கும்படி வேண்டிக் கொண்டேன். கற்பனையின் பொருள் என்னவென்று சுத்தமான நல்ல மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. இதை சில பேர் நோக்காமல், எதை நோக்காமல், அன்பை நோக்காமல் வீண்பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் சாதிக்கிறது இன்னதென்றும் அறியாதிருந்தும் நியாயப்பிரமான போதகராக இருக்க விரும்புகிறார்கள். அன்புதான் முக்கியம், அன்பை போதியுங்கள். ஆமே, அன்புதான் சபையுடைய அஸ்திபாரம். சபையுடைய சரியான ஆட்களை நீங்க உண்டாக்கணும்னா அன்பை பற்றி போதிக்கணும். தேவன் எவ்வளவு அன்பா இருக்கிறான்னு போதிக்கணும். தேவனை அன்புள்ள ஒரு பிதாவாக ருசிச்சு நாமளும் அவரை மாதிரியே அன்பாக மாறி ஒருவர் ஒருவர் அன்பா இருங்கள் என்ற கட்டளையை தவிர வேற எந்த கட்டளையும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றேன். ஏன்னா அன்பா இருந்துட்டாலுமே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேற்றி விடுதான். அதனால அன்புக்கு வந்துருங்க, அன்பை பற்றி போதிப்போம். ஒண்ணு குழந்தைய புஸ்தகத்துல பவுல் என்ன சொல்றாரு, அன்பை நாடுங்கள், வரங்களை என்ன செய்யுங்க, விரும்புங்க. நான் அந்நிய பாஷைகளை பேசினாலும், பற்பல பாஷைகளை பேசினாலும், தூதர பாஷைகளை பேசினாலும், என் சரீரத்தை சுற்றறிக்க கொடுத்தாலும், எவ்வளவு தியாகம் பண்ணினாலும், பழைய பேர்க்கத்தக்கதான விசுவாசம் இருந்தாலும், அன்பு எனக்கு இல்லாவிட்டால் ஜீரோ.
அதனால அன்பை மறுபடியும் சர்ச்சுக்குள்ள கொண்டு வருவான்னு பவுல் சொல்றாரு. வஸ்துக்களை சரிப்படுத்தணும்னா முதல் அன்புள்ள டீச்சிங், அன்பை போதிக்கணும். அன்பு தான் பிரமாணம், அன்பையே தான் போதிக்கணும். அன்பை போதிச்சு பாருங்க, எல்லா மனுஷனும் அன்பா இருக்கணும். எல்லா மனுஷனும் தேவன் மேல அன்பா இருப்பாங்க. ஒரு ஆள் அன்பா மாறணும்னா முதல் தேவன் அன்பாகவே இருக்கலாம்னு போதிக்கணும். ஏன்னா அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம இருக்க ஆரம்பிச்சிருவோம். அவர் அன்புள்ளவர் தெரிஞ்சாதான் நாம அன்புள்ளவரா மாறும். நீயோ ஆரோக்கியமான உபதேசங்களை பேசு. சிலர் இதை நோக்காமல், சில பேர் நியாயப்பிரமான போதவர்கள் இதை நோக்கிறது இல்லை, அன்பை பிடிக்கிறதே இல்லை, அதை பிடிக்காம மறைந்ததை பிடிக்கிறோம். நீ இப்படி செய்யலண்ணா இப்படி ஆயிடுவா, இப்படி செய்யலண்ணா அப்படி ஆயிடுவா, அது இல்லைங்க போதுன. தேவன் உன் மேல வச்ச அன்பை எல்லாருக்குள்ள கொண்டு போற பாத்திரம் தான் நான். அப்பா உங்க மேல எவ்வளவு அன்பா இருக்கிறான்னு கொண்டு வர பாத்திரம் தான் நான். உங்களுடைய அன்பை தேவன் பக்கத்து திருப்புறது தான். எல்லாரும் சொல்ல, அன்பை நாடுங்க, ஞான வரங்களை விரும்புங்க. மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவருக்காக செய்கிற வரங்களை மன்னிப்பு வச்சுட்டு அன்பை பின்னாடி தள்ளிட்டாங்க. ஸோ பவுல் வந்து என்ன சொல்றாருன்னா, சரியான வஸ்துக்களை சமயம் உண்டாக்கணும்னா முதல் அன்பை மன்னிப்பு மறுபடி பண்ண போனாரு. எல்லாரும் அன்பு நாடும், அன்பு தான் முக்கியம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவைகளை எது பெருசு? ஏன்னா சில பேர் விசுவாசம் கூட ஒழிஞ்சு போயிடும். ஆனால் ஆண்டவர் மேல வச்சிருந்த அன்பும், ஆண்டவர் அவன் மேல வச்சிருந்த அன்பும் எது போனாலும் நம்மளை தேவனுடைய அன்பை விட்டு எதுவுமே என்ன செய்யாது, பிரிக்காது. சரியான போதனைகளை போதிக்க வேண்டும், அன்பை பற்றி போதிக்க வேண்டும், தேவனுடைய அன்பை பற்றி பேசணும். தேவன் அன்பா இருக்கிறான்னு இப்படிப்பட்ட வஸ்துக்களை நாம் போதிக்கணும். நீங்க ஆண்டவருக்காக என்ன செய்வீங்கன்னு அதை போதிக்கூடாது, தேவன் உங்களுக்காக என்ன செஞ்சாலும் அது போத போதிக்கணும். மறுபடியும் சொல்றேன், நீங்க ஆண்டவருக்காக இதை செய்யுங்க, நீங்க ஆண்டவருக்கு அப்படி செஞ்சீங்களா, நீங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்களா, ஒப்பு கொடுக்கவே மாட்டாங்க. தேவன் உங்களுக்கு மேல எவ்வளவா ஒப்பு கொடுத்துருக்கிறாருன்னு, தேவன் உங்க மேல எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறான் அதை பார்த்துட்டாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பைபிள் சொல்லுது, அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தபடினால் இன்னைக்கு நாம் அவரிடத்தில் என்ன சொல்கிறோம், அன்பு கூறுகிறோம். எல்லாரும் சொல்ல, அவர் முந்தி நம்ம இடத்தில் அன்பு கூறுகிறோம், நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். நாம் அவரிடத்தில் அன்பு கூறுங்க, அன்பு கூறுங்கன்னா அன்பு கூற மாட்டாங்க. அவர் நம்ம இடத்தில் முந்தி எவ்வளவு அன்பு கூர்ந்தார்னு காமிச்சு கொடுத்தோம்னா எல்லாரும் அவர் அன்பு கூற ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, எல்லா போதனையோட ராஜரீக போதனை என்னது? அன்புங்க. தெரியுமா தெரியாதா? யாக்கோபு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, யாக்கோபு புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எது பிரதான போதனை சொல்றோம்? யாக்கோபு இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம். நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை என்ன செஞ்சிட்டீங்க? அன்பை பற்றி பிரசங்கிக்கணும், அன்பாக இருக்கணும்னு பேசணும். தேவன் உங்க மேல அன்பாக இருக்கிறான்றதை நீங்க அறிஞ்சிருக்கணும். அன்புள்ளவன் மட்டும்தான் தேவனை அறிஞ்சிருக்கிறான். எத்தனை பேர் நம்புறீங்க? பைபிள் சொல்லுது அன்புள்ளவன் மட்டும்தான் தேவனை உண்மையாவே அறிஞ்சிருக்கிறான். அன்பு இல்லாதவன் என்ன செய்யல? தேவனை அறியவே இல்லை. சோ தேவன் எவ்வளவு உங்க மேல அன்பா இருக்கலாம், தேவனுடைய அன்பு சபைக்குள்ள வரணும், மக்கள் தேவனுடைய அன்பை ருசிக்கணும், மக்கள் எல்லாரும் அன்புள்ளவர்களாகவே மாறணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட போதனைகளை கொடுக்கும் போது சபை சரியான வஸ்துக்கள் மேல் கட்டப்படுது. உண்மைய சொல்றேன், அன்புள்ள போதனை. இன்னும் வாசிப்போம், என்ன போதனைகள், ஆரோக்கியமான உபதேசங்களை பேசுங்க. சரி, எதை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்றோம். நீங்க தீத்து ரெண்டாவது இரண்டு, தீத்து ரெண்டாவது அதிகம், தீத்து ரெண்டாவது அதிகம் ஒன்னாவது சத்தம் படிங்க. நீயும் ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்டவர்களை பேசு. நீ என்ன செய்ய? ஆரோக்கியமான உபதேசத்தை என்ன செய்ய? பேசு.
எது ஆரோக்கியமான உபதேசம் இன்னும் பாருங்க, அவர் சொல்லிக் கொடுக்குறாங்க இது ஆரோக்கியமானது. இதான் சர்ச்சில் பேசப்பட வேண்டிய வார்த்தை. இந்த மாதிரி உபதேசத்தை பேசணும்னா சபை தனமுள்ள சமயமா இன்னும் வாசிக்க, நீயும் ஆரோக்கியமான உபதேசத்தை பேச வாசிக்க. இப்படிப்பட்ட போதனை எப்படி பொறுமையா இருக்கிறது, எப்படி அன்பா இருக்கிறது, எப்படி விசுவாசமா இருக்கு, இன்னும் வாசிங்க. முதிர் வயதுல தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷனிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் எப்படி இருக்கணும், அன்புள்ளவர்கள். இதெல்லாம் போதிக்கணும். இப்படி போதிச்சாதான் சர்ச் வந்து தரமுள்ள சர்ச்சா மாறும். பிராக்டிக்கலி அவங்க குடும்பத்துல எப்படி அன்பை எக்ஸசைஸ் பண்றது, குடும்பத்துல எப்படி புருஷன் மனைவி இடத்துல, மனைவி புருஷன் இடத்துல, பிள்ளைகள் இடத்துல எப்படி அன்புள்ளவளாக ஆகும், இதுதான் ஆரோக்கியமான உபதேசத்தை பேசுறாரு. இதையே பேசுறாரு. இன்னும் வாசிங்க, அப்படியே பாலிய புருஷர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கவும் நீ புத்தி சொல்ல, நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரிகளுக்கு மாதிரியாய் காண்பித்து. எதிரியானவன் உன்னை குறித்து பொல்லாது சொல்லுகிறதுக்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்தில் விகற்பம் இல்லாதவனும் நல் ஒழுக்கம் உள்ளவனும் குற்றச்சாட்டப்படாதபடி ஆரோக்கியமான வசனத்தை என்ன செய்யணுமா, வேலைக்காரன் நம்முடைய இரட்சகராகிய தேவனோட உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கத்தக்கதாக தங்கள் எஜமான்களுக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படைஞ்சிருக்கணும்னு போதிக்கணுமா. வேலை செய்யற இடத்துல கீழ்ப்படைஞ்சிருக்கணும் அன்புடால, குடும்பத்துல அன்புடால, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை காட்டணும். பிறகு வேலை செய்யற இடத்துல எப்படி இருக்கணும், எதிர்த்து பேசாமல் எல்லா இடத்துல பிரிய உண்டாக, வேலை செய்யற இடத்துல எல்லா இடத்துல பிரிய உண்டாக நடந்து கொள்ளணும், எஜமான்களுக்கு கீழ்ப்படைஞ்சிருக்கணும், எதிர்த்து பேசக்கூடாது, வேலை செய்யற இடத்துல திருடாமல் இருந்து சகல விதத்துல நல் உண்மையை காண்பிக்கவும் புத்தி சொல்லு. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதாக வேலை செய்யற இடத்துல தேவ கிருபை பிரசன்னமாகி நாம் அவபக்தியும் லௌகிக இச்சைகளை வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்துல ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையான பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்படிக்கு நமக்கு போதிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. பரிஞ்ச வசனம் இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து போல் ஒருவனும் உன்னை அசந்தை பண்ணாதபடிக்கு இடம் கூடாது என்ற ஆமென் சொல்லுங்க. ஆரோக்கியமான உபதேசம் ஒற்றுமையை உண்டாக்குற உபதேசம், அன்பை உண்டாக்குற உபதேசம், குடும்பத்தை கட்டுகிற உபதேசம், சத்தியம், வேலை செய்யற இடத்துல கிறிஸ்துவை